அவங்க சிலிண்டர் எடுத்து கோச்சில் ஏற்றுற வரைக்கும் அங்கேருந்து ரயில்வே போலீஸ் வாயில் வரல வச்சுட்டு சூப்பிட்டு ஒருவேளை அது பெரிய சைஸ் காணிக்க உண்டியல் நினைச்சிட்டாங்களோ, ஏன்னா அதுவும் காவி கலரில் இருக்கும் இதுவும் காவி கலரில் இருக்கும், இருந்தாலும் கைப்பிடி இருக்கணுமே வெயிட்டா இருக்கும்பா, அதனால உண்டியல கைப்பிடிய செஞ்சு கஷ்டப்பட்டு தூக்கிட்டு போறாங்கன்னு சொல்லி கண்டுக்காம விட்டுட்டாங்க போல. அப்படித்தானே, கிழக்கணும் மேற்கணும் வடக்கணும் தெற்கணும் எவனா இருந்தாலும் உசுறு ஒண்ணுதான், எங்கேயோ இருக்கிறவனோட உசுறு மதுரை மண்ணில் வந்து துடிச்சு கருகி போகணும்னு இருந்திருக்கு, அதை யாராலும் தடுக்க முடியாதுன்னு வச்சுங்களேன். இப்போ அவங்க வந்தது ஒரு பிரைவேட் கோச்சு, பிரைவேட் கோச்சுனா அந்த கோச்சுக்கு இன்ஜின்லாம் கிடையாது, வெறும் கோச்சு மட்டும்தான். அதாவது நம்ம இப்போ ரோட்டில் போகிறப்ப லிஃப்ட் கேட்டு போவோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி ட்ராக்கில் அந்த கோச்சு லிஃப்ட் கேட்டு போவோம். இது வந்து ஒரு அந்த ஒரு டூரிஸ்ட் கம்பெனி ஆர்கனைஸ் பண்ணுறது. அந்த கோச்சில் கிட்டத்தட்ட ஒரு 60 பேர் இருந்திருக்காங்க. இப்போ நம்ம எல்லாரும் அந்த உங்க அறிவு இருக்காடா, எவனாச்சும் வந்து சிலிண்டர் தூக்கிட்டு வரப்ப நம்மளாம் வந்து இப்போ ஒரு ஊருக்கு போறோம் டூருக்கு போறோம் அப்படின்னா நம்ம வந்து துணிமணி எடுத்து வைப்போம், பஸ் எடுத்து வைப்போம், இது ட்ரெஸ் எடுத்து வைப்போம், ஏன் சோப்பு சீப்பு கண்ணாடி இது எல்லாத்தையும் எடுத்து வைப்போம். ஆனா அவங்க ஒட்டு மொத்தமா வந்து போற இடத்துக்கெல்லாம் பாவம் அவங்க ஏதோ ஒரு நினப்பு எடுத்து வந்துட்டாங்க, சமைச்சு சாப்பிட்றாங்க, அதுக்காக வந்து அவங்க சிலிண்டர் அடுப்பு லொட்டு லோசுக்கு மளிகை ஜாமா எல்லாத்தையும் தூக்கிட்டு அடைஞ்சிருக்காங்க, கூடவே ஒரு சமையல் மாசையும் சேர்த்து வச்சிருக்காங்க. நம்ம இப்ப இவங்களை திட்டிக்கிட்டு இருக்கோம், ஏன்டா அறிவு இருக்க கொஞ்சம் இவங்களை கொஞ்சம் கூட அறிவுன்றதே கிடையாது. அது அப்படியே கொஞ்சம் திருப்பி விட்டு பாருங்களே, அவன் அறிவு இல்லை சரி, அவன் எடுத்துட்டு வர்றப்ப விட்டுவிட்டு அவனை பேசாம உள்ள விட்டுவிட்டு வேடிக்கை பார்த்தான் பாத்தீங்களா, அவனுக்கு ஒருத்தர் நான் அதை பணம் கொடுக்குறாங்க பொருள் கொடுக்குறாங்க வருத்தம் தெரிவிக்கிறாங்க எல்லாம் சரி, எவனாச்சும் ஒருத்தன் அதை எவன்டா இவனை உள்ள விட்டது, அவனை நாங்கள் தண்டிக்க போறோம், அவனுக்கு நாங்கள் என்கொயரி வைக்க போறோம், உங்களுக்கு தெரியாமல அவங்க உள்ள கொண்டு போயிருப்பாங்க, எல்லாருக்கும் ஒன்று தானே அது, அதாவது ஃப்ளைட்டு ஏர்போர்ட்டுக்கு போறோம்னு வச்சுங்களேன், தனிப்பட்ட முறையிலே இருக்கட்டும், ஜெட்டிலே எவனோ ஒருத்தன் டிராவல் பண்றான் ஜெட்டிலே, அதுக்காக அவன் இஷ்டத்துக்கு அவனை என்ன வேணா எடுத்துட்டு போட்டுருவோமா, எல்லாருக்கும் ஒரு ரூலை ஃபாலோ பண்ணணும்னு ஒரு விஷயம் இருக்குல்ல. இப்போ அங்கே வெறும் சிலிண்டர் எடுத்துகிட்டு வந்தா சரி வெடிச்சு போச்சு, வெடிபொருள் எடுத்து வந்தானா இல்லை வேற ஏதாச்சும் கொக்கெண்ணி கெணியில் அந்த மாதிரி போதை பொருள் எடுத்து வந்தானா அதையும் பேசாமல் விட்டு விட்டு வேடிக்கை பார்ப்பாங்களா. இதுக்கு மூல காரணம் உள்ள எடுத்து வந்து சமைச்சவங்க இல்லை, அவங்க எடுத்துகிட்டு வந்தாலும் அதை எடுத்துகிட்டு போகணும்னு சொல்லக்கூடிய அதிகாரிகள் அங்கே உட்காந்துருக்கான் பத்தியா, அவனை செருப்பை கட்டி அடிக்கணும். ஏன்னா இது இப்போ எல்லாம் காசு கொடுக்குறான்றதுனால அவனை யாரும் கண்டுக்காமல் விட்டுருவான் இல்லைன்னு, இப்போ இல்லை கண்டுக்காமல் அப்படியே விட்டுட்டாங்கன்னா இது அப்படி நின்று போயிருமா, இனிமேல் அடுத்து வர்றவன் இதை எதையும் எடுத்து வர மாட்டானா, இது எங்கே போய் முடிக்கணும், எங்கே அதை ஆரம்பிச்சது தான் நீங்கள் முடிக்கணும். ஏண்டா இங்கே வந்து விட்டு எவன் அரேஞ்ச் பண்ண அவன் மேலே நாங்கள் கேஸ் போகிறோம் அவன் மேலே தான் தப்பு, ஏண்டா விட்டு விட்டு வேடிக்கை பார்த்துட்டு பார்த்துருக்கீங்களா, இப்போ இத்தனை உசுறு செத்து போனது காரணம் அங்கே ஏறப்ப இதை அலோவ் பண்ணான் பார்த்தியா, அவன்தான் அவங்களை யாரும் எதுவும் கண்டுக்க மாட்டேன் அவங்க அப்படியே விட்டு அப்புறம் எதுக்கு அங்கே உட்காந்துருக்கு, ஒருவேளை அந்த மாதிரி எதுவும் இல்லைனா எங்களுக்கு செக்கிங்கே கிடையாது எங்கேயுமே, எல்லாம் அவங்க இஷ்டத்துக்கு தான் இருப்பாங்க, நாங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு போறோம் சொல்லிருங்க, அப்போ யாரும் எதுவும் எந்த கேள்வியும் கேட்க மாட்டாங்க, இல்லை வாய மட்டும் பேசாமல் உட்காந்துருக்காங்க, ஏன் உட்காந்துருக்காங்க தெரியல. அது சரிப்பா அவங்க வெளியில விட்டுட்டாங்க உள்ள அங்கே உத்தர பேச இங்கே வர்ற வரைக்கும் எல்லாரும் யாரை பிடிச்சி உருவிட்டு இருந்தாங்க தெரியல, உள்ளுக்குள்ள அத்தனை பேர் இருப்பாங்க, சிஆர்பிஎஃப் இருப்பான் டிடிஆர் இருப்பான், இன்னும் ஏகப்பட்டவன் ஸ்டேஷனில் உட்காந்து எல்லாம் அவன் பண்ணுறதை பார்த்துக்கிட்டு கூட உட்காந்துருப்பான் சில பேர், அப்பையும் கூட எவனும் கேட்கலையே, ஏன் அவ்வளோ பயமாக இருந்தால் பேசாமல் எல்லாரும் அந்த டிபார்ட்மெண்ட்டை கலைச்சி விட்ருங்க, ஸ்டேஷனில் செக்யூரிட்டியாக வேண்டாம், அப்புறம் எதுக்கு இந்த கர்மத்தை எல்லாம் வச்சுக்கிட்டு வேஸ்ட்டாக தண்டத்துக்கு செலவு தண்டத்துக்கு சம்பளம், வேற எங்கேயாவது போய் வேலையை பார்க்கட்டும் நம்ம, இல்லை உண்மையிலே இதை நினைக்கும் அவங்க எதுக்குமே எந்த ஒரு விஷயத்தை அதை இவங்க பயப்பு இல்லை கொஞ்சம் கூட அறிவு இல்லைன்னு நம்ம இவங்களை பேசிகிட்டு இருக்காங்க, ஆனால் அங்கே எவனுமே அவங்கள கண்ட்ரோல் பண்ணலையே, செய்யாது இது தப்பு செஞ்சால் வந்து நீங்கள் வந்து தேவையில்லாத வேற மாதிரி விளைவுகளை சந்திக்க வேண்டிய சொல்லியிருந்துருக்கணும் செஞ்சு காமிச்சிருந்துருக்கணும், அப்பா அவங்க வராமல் இருந்திருப்பாங்க, சம்பந்தமே இல்லாமல் உசுரை பறிவுறுத்திட்டீங்களா, இது உசுறு போனதுக்கு முழுக்க முழுக்க காரணம் அங்கே இருந்தவங்க தான். வேணா ஒன்று பண்ணுங்களேன், இந்த ஆக்சிடென்ட் காசு கொடுங்க பணம் கொடுங்க எல்லாம் செய்யுங்க, ஆனால் கூடவே சேர்த்து அவங்க எல்லாரையும் அத்தனை பேரும் நாங்கள் டிஸ்மிஸ் பண்ணுறோம், இப்போ இடைக்கால பணி நீக்கம்லாம் கிடையாது நிரந்தர பணி நீக்கம் செஞ்சு பாருங்க, அதுக்கப்புறம் எவ்வளோ எடுத்துகிட்டு வரானா தெரியல, அவங்க தான் விடுறாங்களாங்கிறது.